ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியா ஸ்டைலில் ஒரு அருமையான, அது மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு மில்க் பேடாக தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மில்க் பேடாக தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. வெறும் வந்து ஒரு டேபிளில் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான்ஸ்டிக் பேன் எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா, நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எடுக்கிறோம். அப்படியே நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லை, சாதாரண ஒரு கடாயில் வானலில் பண்ணுறதா இருந்தால் நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஒரு கப்பில் வந்து அரை கப் அளவு வந்து பால் எடுத்துக்கிறேன். இது வந்து காய்ச்சாத பால். ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே அரை கப் அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த சர்க்கரையை வந்து இந்த பாலோட நல்லா வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்துருக்குறாங்க. 1/2 கப் அளவு நம்ம சர்க்கரை எடுத்துருக்குறோம், அதே மாதிரி 1/2 கப் அளவு நம்ம பால் எடுத்துருக்குறோம். இது 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கறனால நான் 2 கப் அளவு நான் வந்து பால் பவுடர் எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டுடலாம். நம்ம நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம வந்து அடுப்பே வச்சு ஆன் பண்ணி அதை அப்படியே நம்ம கிளறலாமே அப்படின்ட்டுலாம். நீங்கள் பால் பவுடர் வந்து நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, பால் பவுடர் அதில் வந்து போடும்போது டக்குன்னு வந்து கட்டி பட்டுரும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அடுப்பில் வைக்காமலே ஃபஸ்ட்டு இதிலையே நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கட்டிப்படாமல் நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு இதோடு நல்லா திக்னஸ் ஆகணும். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா வந்து கெட்டியாகும். கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ணணும்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நம்ம கிண்ட கிண்ட என்ன ஆகணும்னா, நம்ம சர்க்கரை நெய் இதெல்லாம் போட்டிருக்கனால நமக்கு நல்லாவே இன்னும் கூட லிக்விட் ஆயிரும். லிக்விட் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா, நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா கிளறணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற கிளற உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கெட்டியாகி சப்பாத்தி மாவு நம்ம எப்படி கெட்டியாக பிணையுமோ அந்த மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு இன்னும் நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லாவே ஆறணும். ஆறுனுச்சுன்னா நமக்கு நல்லாவே கெட்டியாக வந்துடும். இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இது நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கையாலே தொட்டால பாருங்கள், நல்லா ஆறியிருக்கு. ரெண்டாவது நல்லா வருங்க, ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சிட்டோம். வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாவு வந்து கொஞ்சம் நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் வந்து பிணைஞ்சிக்குங்க. ஏன்னா நம்ம அது வந்து கொஞ்சம் தேய்க்க போகிறோம். நமக்கு வந்து அது வந்து விரிசல் விடாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து நல்லா வந்து உருட்டிக்கிட்டோம். உருட்டின பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்குங்க. ஒரே சமமாக நம்ம தேய்க்கணுங்க. இது நமக்கு பால் கோவை எந்த ஷேப்பில் இருக்கும், எந்த தடிமன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தடிமன் அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு மொத்தமாக தேய்க்க முடியலட்டினா கூட நீங்கள் பாதி பாதியாக கூட எடுத்து தேய்ச்சிக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பால் வந்து வந்து கிளறும் போது நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நமக்கு லிக்விடாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியாக வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கெட்டி வரலை, கெட்டி பதமாக இது மாதிரி வரலை அப்படிங்கும்போது கடைசியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கெட்டி வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லது நமக்கு, அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் மைதா மாவோ வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அப்படி இல்லை எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பால் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுற நீங்கள் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பால் பவுடர் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும், சில பேர்கிட்ட இருக்கும் சில பேர்ல இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ண சொல்லிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்.
இப்போ இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு நம்ம ஒரு அச்சு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஸ்கட் அச்சு அந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கிறவங்க அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் அதை வந்து நமக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ஷேப் வந்து நல்லாவும் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் அளக்கிற வந்து நான் வந்து அளாக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கிறேங்க. இது மிச்சம் இருக்கிறதுலாம் எடுத்து நம்ம என்ன பண்ணால் திருப்பி நம்ம உருண்டையாக உருட்டி தேய்ச்சி இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு பாருங்கள் இந்த ஷேப்பில் இருந்தால் நமக்கு போதும். இதுமே இதோட உங்களுக்கு தடிமனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் சின்னமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ இது மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் அடிக்கிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஒரு நார்த் இந்திய ஸ்டைலில் நம்ம மில்க் பேடாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து இதில் வந்து பிஸ்தா வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது டீ டைம் ஸ்நாக்ஸான பிஸ்கட் தாங்க. வாங்க தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதாவுக்கு முக்கால் கப் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து முக்கால் கப் வந்து நான் வனஸ்பதியை உருக்கி வச்சுருக்கேன். வனஸ்பதியில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பவுடர் சுகர். நம்ம எந்தளவுக்கு சுகர் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பவுடராக வந்துடும். இப்போ நம்ம பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் வனஸ்பதியை நான் உருக்கி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இதிலே தான் நம்ம செய்ய போகிறோம். மற்றபடி நம்ம வேறு இதில் வந்து தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிட வேண்டியதுதான். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி நல்லா மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா கடைசியாக கொஞ்சம் போல் மாவு எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையிலே உள்ளங்கை வச்சு நல்லா கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து சப்பாத்தி கட்டில் வச்சுலாம் தேய்க்கணும்லாம் தேவையில்லை. நமக்கு பிஸ்கட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் ரவுண்ட் நல்லா பெருசாக வேணால் கூட பெருசாக பண்ணிக்கோங்க. இல்லை இதுதான் இது போதும்னா பண்ணலாம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னமாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு ஸ்பூனோட பின்பகுதி எடுத்து நீங்கள் வந்து இதை வந்து நல்லபடியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ரவுண்டு அப்படியே வைக்கலாம், கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிசைன் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பாருங்கள் இப்போ நான் வந்து பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி ஒரு ரவுண்டில் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் நம்ம கீ இல்லை பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று வந்து இதில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒன்று ஒன்று இதில் வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நான் ஒரு கடாயில் வந்து சால்ட்டு அதாவது நை சூப் வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ண பிறகு இதில் வந்து நான் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பிஸ்கட்டை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. இதை அப்படியே வந்து அதாவது ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கணும். பாருங்கள் இப்போ நம்ம வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கூடவே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டேன். பாருங்கள் இப்போ நல்லாவே நமக்கு நல்லா வந்து மேலெல்லாம் பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஆனால் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் ஒரு ஸ்வீட்டான டேஸ்டான பிஸ்கட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.